வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு இரண்டாம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2022 பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் தான் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் தமிழுக்கான 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, 7x1 7. இதில் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 1 மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாஃபோசி கருதியது எது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூசும் துகிரும் என்பவை உணர்த்தும் பொருள் முறையே இரு நாட்டு அரசர்கள் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல இவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 12th வினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினா அமைக்க சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னோர் பூட்டுதல் தமிழ் பண்பாட்டின் மகுடம் ஆகும். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் என்ன? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான செல்வம் எதுவென நற்றினை குறிப்பிடுகிறது? குற்றம் என தொடங்கும் திருக்குறளை அடிபிறாமல் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி தலையினை கொடுத்தோனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டியவை எவை? அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையிலிக பின்வரும் தொடரை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க முன்னுக்கு பின் இரவு பகலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் அந்த மறுவை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. உதகை மண்டலம் கும்பகோணம் மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடர் அமைத்து எழுதுக. அள்ளி இறைத்தல் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, நமக்கு சிலபஸில் கலைச்சொல் இருக்குது. பிலீஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்து டாக்குமெண்ட். ஸோ பிலீஃபுங்கிறது நம்பிக்கை, டாக்குமெண்ட்டுங்கிறது ஆவணம்னு சொல்லுவோம். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 2x2 4 வெண்பாவின் வகைகள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலை படித்து வினாக்களுக்கு விடையெழி இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. நன்களம் இலக்கண குறிப்பு தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி 27ஆம் வினாவிற்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஸோ ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, ஸோ அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும், நயம் எழுதணும். பழங்கால கல்வெட்டுகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் உங்களால் இயன்ற செயல்களை எழுதுக. தொகைச்சொற்களை பிரித்தெடுத்து தமிழ் எண்ணுறு தருக. மூவேந்தர்களால் நற்றினை போற்றி வளர்க்கப்பட முத்தமிழே முப்பாடலும் ஐந்தினை அழகுறச் செய்தாய் நனிநலம் உன் பெருமை எட்டிக்கும் பாவி புகழ் பெற்றது. மாற்றம் என தொடங்கும் காலக்கணித பாடலை அடிபிறாமல் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையினும் 2 வினாக்களுக்கு விடையளி சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க, வணிக வீதி. அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் போற்றப்படும் அறங்களின் உண்மை கவர்ந்த 2 அறங்களை குறிப்பிட்டெழுதுக. மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாதனை பெண்கள் இருவரை பற்றி விவரித்து எழுதுக. நாளிதழ் ஒன்றில் பொங்கல் உளவு தொழிலுக்கு வந்தோனை செய்வோம் என்ற தலைப்பில் கட்டுரை வந்து எழுதணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் இரண்டாம் இடை பருவத் தேர்வுக்கான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.